Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீஸ் ஆம்லேட். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த சீஸ் ஆம்லேட் செய்யறதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு 100 கிராம் சீஸ் நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நாம் எடுத்து வச்சுருக்க அந்த 5 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். முட்டை உடச்சி விடும்போது கவனமாக பார்த்து விடணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆம்லேட் செய்கிறதுக்காக நான்ஸ்டிக் பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன். இது நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். முட்டையை ஊற்றினதும் நாம் இந்த மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்கெல்லாம் நமக்கு ஈவனாக குக் ஆகும். இப்போ இந்த எக் ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நாம் கிரேட் பண்ணி வச்சுருந்த அந்த சீஸை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெப்பரும் நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் வேணானா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் நான் குக் பண்ண விடுறேன். இப்போ பாருங்கள், சீஸ் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றிடுறேன். இது கூட மல்லித்தழை கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஆனியன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எம்மியான சீஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இதை நல்லா 8 பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மயனேஸ் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்ல ரிச் ப்ரோட்டீனான பிரேக்ஃபாஸ்ட் இது. குழந்தைங்களுக்கு நீங்கள் மார்னிங் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. எக்கும் சீஸும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.